சோநாட்டில் எனின நூரில் ஈழக்குலத்தில் தோன்றியவர் ஏனாதிநாத நாயனார். அரசர் மற்றும் வீரர்களுக்கு வாட்போர் பயிற்றுவிக்கும் ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்தார். இவருக்கு அதிசூரன் என்ற உறவினன் ஒருவன் இருந்தான். அவனும் போர் பயிற்சி பள்ளி ஒன்று நடத்தினான். இருந்தாலும் ஏனாதிநாதருக்கு இருந்த செல்வாக்கை கண்டு பொறாமை கொண்டான். இவரை அழிக்க திட்டமிட்டான். ஒரு நாள் ஏனாதிநாதரிடம் வந்து, நாம் நம் பயிற்சியாளர்களுடன் சேர்ந்து போர் புரிவோம், வென்றவர் எல்லா பள்ளிகளையும் நடத்தும் உரிமை பெற்றவர் என்று கூறினான். குருதி ஆறு ஓட யுத்தம் புரிந்தார்கள். இறுதியில் அதிசூரன் தோற்றான். ஏனாதியை நேர்மையாக போரிட்டு வெல்ல முடியாது என்று அறிந்த அதிசூரன் சிவனடியார் போல நெற்றியில் திருநீற்றுடன் அவருடைய பக்தியை சாதகமாக்கி வஞ்சகமாக வெல்ல முடிவு செய்தான். இருவரும் போர் புரிந்த போது ஏனாதியின் கை ஓங்கிய போது தனது நெற்றியை மறைத்த கேடயத்தை இறக்கினான். திருநீறு தெரிந்தவுடன் ஏனாதி தனது வாளை கீழே இறக்க அதிசூரன் அவரை கொன்றுவிட்டான். தனது கொள்கைக்காக உயிரை துச்சமாக மதித்த ஏனாதிநாதர் நாயனாரானார். ஓம் நமசிவாய.